இந்த இலங்கை திருநாட்டிலே உள்ள அரசியலை நாங்கள் நம்புவதற்கும் தயாராக இல்லை, அந்த அரசியலுக்கு பின்னால் போவதற்கும் தயாராக இல்லை. நாகர்களுடைய வம்சாவளியாக சொல்லப்படுகிற தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பிரதேசங்களிலே இன்றைக்கு வெளிப்படக்கூடிய தொல்லியல் எச்சங்களை சில தேரர்களும் உட்பட்டு ஏன் அதை திசை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள்? இலங்கையிலே புத்தனை முதலாவதாக பிடித்துக் கொள்ள வேண்டும் சிங்களவர்களா தமிழர்கள்? தமிழ் பேசிய மக்களும் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த காலத்திலிருந்தே பிழைகளை தான் செய்திருக்கிறீர்கள். இந்த பௌத்த தர்மத்தை கொண்டு வரும் போது இலங்கையை ஆண்ட தேவானாம்பீத்திச மாமன்னன் பௌத்தன் கிடையாது, நாக கன்னிகள் நாகரோட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர். இந்த நாட்டிலே முதல் பௌத்த தர்மம் சொந்தம் தமிழர்களுக்கா சிங்களவர்களுக்கா என்று கேட்டோம். மக்களுடைய வழிபாட்டுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. வாழ்கின்ற கொஞ்ச நாட்களில் அவரவர்களுடைய இடங்களுக்கு போய் அவர்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டும், அவர்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இடங்களை பார்க்க வேண்டும். இதெல்லாம் அவர்களுடைய உரிமைகள். பௌத்த மகா சங்கம் இதனை ஆதரிக்கிறதா? அந்த மக்களின் எண்ணம் அவர்கள் அப்படி நினைப்பது நியாயம். நான் வந்து இந்த நாட்டு ஜனாதிபதியிடம் பிரதமரிடம் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன். பௌத்த தர்மம் என்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு இனத்திற்கும் ஒரு மொழிக்கும் இது முடக்கப்பட்டிருக்கின்றது. அகலங்கம் என்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் ஒருவரோடு தான் எங்களுடைய கருத்து பரிமாறல்களாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. எங்களோடு இணைந்திருக்கிறார் சர்வமத நல்லிணக்கத்திற்கான பிரதிநிதி என்று அழைக்கப்படுகிற பகவந்தலாவ ராகுல தீரர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு தான் நாங்கள் தொடர்ந்து உரையாட இருக்கிறோம். இந்த கொடிய நோய்கள் பீடித்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாங்கள் நலம் விசாரித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நலமோடு இருக்கிறீர்களா? நிச்சயமாக நாங்கள் நலமாக இருக்கின்றோம். இந்த சமகாலத்திலே பொதுவாக நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனக்குழுக்களுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் எங்களுடைய காதுகளிலே பார்த்தவுடன் சிங்களம் தெரியுமா என்று கேட்கிற இந்த காலத்திலே நீங்கள் எப்படி இந்த தமிழை அழகாக பேசி தமிழ் மொழி மூலமாக தமிழ் பிரதேசங்களுக்கு வருகை தந்து சேவையாற்றக்கூடிய அந்த மனநிலை எப்படி வாய்த்தது? இலங்கை திருநாட்டிலே முதலாவதாக இரண்டு மொழிதான், இந்த தமிழ் மொழியும் சிங்கள மொழியும், மூன்றாவதாக தான் ஆங்கில மொழி. இந்த இலங்கை திருநாட்டிலே பிறந்த நாங்கள் முடிந்தவரை இந்த இரண்டு மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு மொழிகளையும் நாம் கற்றுக்கொண்டாலே இந்த இலங்கை திருநாடு போல் வேறொரு நாடை நாம் பார்க்க முடியாது. ஆகையால் நாம் வந்து புதிய தலைமுறை, பழைய தலைமுறை கிடையாது, நாம் புதிய தலைமுறை. வாழ்க்கையில் முயற்சி செய்து இந்த இலங்கையிலே உள்ள இந்த இரண்டு மொழியையும் முதல் கற்றுக்கொண்டால் எல்லா இன மக்களுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள முடியும், எம்முடைய அன்பை எல்லா இன மக்களுக்கும் கொடுக்க முடியும். ஆடை அணியாதவர்களிடத்திலே ஆடை அணிந்தவன் பைத்தியக்காரன் என்று எங்களுடைய சமூகத்திலே குறிப்பிடுவார்கள். நீங்கள் வந்து இப்படி சேவைகளை ஆற்றி சர்வமத நல்லிணக்கத்திற்காக இன நல்லிணக்கத்திற்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது இன்னமொரு பெரும்பான்மை சமூகம் வந்து இன்னமொரு சிந்தனையில இருக்கிற போது உங்களுக்கு எப்படியான எதிர்வினைகள் ஏதாவது எழுகிறதா, அல்லது அவர்களுடைய அந்த சிந்தனை பாங்கு எப்படி இருக்கிறது? இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளும் வருகின்றன, நன்மையும் வருகின்றன. நான் எம்மை சமூகத்திலே நல்ல விடயமாக சரி தவறான விடயமாவது எம்மை பத்தி பேசுகிறார்கள் என்றால் நாம் இந்த சமூகத்துக்கு எதையாவது செய்திருக்கின்றோம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அது அவரவர்களுக்கு தெரியும், நன்மையை செய்திருக்கின்றார்களா தீமையை செய்திருக்கின்றார்களா என்று சொல்லி. எதிர்ப்புகள் வருகின்றன என்று சொல்லி நாம் எம்முடைய இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முயற்சியை நாம் தடை செய்யக்கூடாது. அதே போல் பல இடங்களிலே இன்று நான் அவர்கள் எதையாவது பிரச்சனையாக கொண்டு வந்தால் நான் கேள்விகள் கேட்பேன், அதற்கு சரியான பதில்கள் அவர்களிடத்திலே இல்லை. ஆகையால் எப்போதும் எம்முடைய பாதையை சரி செய்து நாம் அதிலே பயணித்துக் கொண்டே இருப்போம். அதிலே கல் முள் இதெல்லாம் கிடக்கும், அதுகளை எடுத்து ஓரமாக வைத்து விட்டு நாம் பயணித்துக் கொண்டே இருப்போம். நிச்சயமாக இலக்கை நோக்கி பயணிக்கிற போது எங்களுடைய அந்த சரியான பாதையை நாங்கள் தெரிவு செய்யக்கூடும், அது எங்களுடைய இலக்கை நோக்கி அழைத்து செல்லும். இப்படி இருக்க பௌத்த நெறி என்பது அன்பு, அஹிம்சை, ஜீவகாருண்யம், உயிர்கள் மீது இரக்கம், இப்படி வாழ்தலுக்கான ஒரு நன்னெறியை காட்டுகிற ஒரு வாழ்தலுக்கான நெறியாக இருக்கிறது. இந்த பௌத்த நெறியானது உண்மையான அந்த பௌத்தத்தினுடைய நெறியிலே செல்கிறதா?
இல்லை, என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், இந்த தர்மம், இந்த உலகத்திற்கு போதிக்கப்பட்ட இந்த புத்த பெருமானுடைய தர்மம், இது சமயம் அல்ல. சில சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பௌத்த தர்மம் வந்து சமயம் என்று. இல்லை, இந்த உலகத்துக்கு புத்த பிரான் அவர்கள் ஒரு மதத்தையோ ஒரு சமயத்தையோ இந்த உலகத்திற்கு எடுத்து கொடுக்கவில்லை. இந்த உலகத்திலே இறைவன் இல்லை என்று சொல்லவும் இல்லை, இறைவன் நான் தான் இறைவன் என்று அவர் கூறவும் இல்லை. அவர் இந்த உலகத்திற்கு தர்மத்தை போதித்தால் எந்த ஒரு மனிதனும் இப்படி வாழ்ந்து பாருங்கள் என்று. அதன் ஊடாக பௌத்த தர்மம் என்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு இனத்திற்கும் ஒரு மொழிக்கும் இது முடக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலே ஒரு மொழிக்காக ஒரு இனத்துக்காக போதிக்கப்பட்ட தர்மம் கிடையாது பௌத்த தர்மம். இந்த உலகத்திலே வாழுகின்ற அனைவர்களுக்கும் அவர்கள் புத்தன் கூறியிருக்கின்றார், எந்த சமயத்தை பின்பற்றினாலும் எந்த இறைவனை வணங்கினாலும் நீங்கள் அதை செய்து கொண்டே இருங்கள். ஆனால் அதற்கும் இந்த மாதிரி விடயங்கள் தேவை என்று அவர் தர்மத்தினூடாக போதித்தார். அதை இலங்கையிலே பார்க்கும் போது 100க்கு 100% பௌத்த தர்மத்தை சரியான முறையில பின்பற்றவில்லை. காரணம், இந்த பௌத்த தர்மத்தை, காட் புத்தாட தர்மம், அந்த மெடிடேஷன், அதை சரியான முறையிலே செவிமடுத்து அதை சரியான முறையிலே செயலிலே காட்டியிருந்தால் இந்த உலகத்திலேயே மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய நாடு இலங்கை திருநாடாக மாறிடும். அதனூடாக நான் என்ன சொல்லுகின்றேன், இலங்கையிலே பௌத்த தர்மத்தை சரியான முறையிலே யாரும் கடைபிடிக்கவில்லை. பௌத்த தர்மம் என்பது அதை காதிலே கேட்டு வணங்கி கொண்டு பிரார்த்தனை செய்வது கிடையாது. பௌத்த தர்மம் என்பது காதிலே கேட்டு வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும், அதுதான் பௌத்த தர்மம். பௌத்த மகா சங்கம் இதனை ஆதரிக்கிறதா? ஏனென்றால் பௌத்த மகா சங்கம் தான் இவை எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருக்கிற அமைப்பு என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சில பேர் ஆதரிக்கின்றார்கள், சில பேர் ஆதரிக்கின்றார்கள். நாங்கள் அதை ஆதரிக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் அதை ஆதரிக்க மாட்டேன். இப்படி இருக்கு, பௌத்த நெறியிலே ஒழுகுகிற பௌத்தத்தினுடைய வாழ்வியலை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற தலையாய பணியினை பௌத்த தேரோக்கள் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இதே நேரத்திலே இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேரர்கள் அரசியலே ஈடுபடுவது குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? பௌத்த தர்மத்தின்படி புத்தபிரான் அவர்கள் திருப்பிடகத்தின் ஊடாக போதித்தது ஒரு முதல் ஒரு வார்த்தை, ஜீவித்தாங் அணியத்தாங் மரணாங் நியத்தாங் என்று பாலி மொழியில் சொன்னார். அதற்கு காரணம், இந்த உலகத்திலே இந்த உலகத்துக்கு வந்த அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும், நிரந்தரமாக வாழ்வதற்கு யாரும் வரவில்லை என்பது. அதை இன்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் பௌத்த துறவிகள் அரசியலிலே ஈடுபடுவதும் பாராளுமன்றம் போவதும் நாங்கள் ஆதரிக்கவில்லை, அது முற்றாக நிராகரித்திருக்கின்றது. ஒரு பௌத்த துறவி வந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும், அரசியல் செய்பவர்களுக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற போதனைகளை கொடுக்க வேண்டும். பௌத்த துறவியாக இருந்தாலும் ஒரு நாட்டிலே சட்டம் ஒன்று இருந்தால் அந்த சட்டத்திற்கு உட்பட்டுதான் அவர் அவருடைய சேவைகளை செய்ய வேண்டும், அதை மீறி வெளியிலே போக முடியாது, போகவும் கூடாது என்று புத்தாட தர்மம் கூறியிருக்கின்றன. ஆகையால் பௌத்த துறவிகள் பாராளுமன்றம் செல்லுவதை இலங்கையிலே பௌத்தர்கள் கூட இப்போது அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அவர்களையும் மக்கள் தானே தெரிவு செய்கிறார்கள். நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது துறவியாக காவி உடுத்தியவர்கள் அனைவரும் துறவிகளாக முடியாது. புத்தாட தர்மத்தின்படி முதலாவதாக உடம்பை துறவரம் அனுப்புவதற்கு முன் அவருடைய மனதை துறவரம் அனுப்ப வேண்டும். மனதை துறவரம் அனுப்பியிருந்தார் என்று இலங்கையிலே உள்ள துறவிகளின் அனைத்து துறவிகளின் முகத்திலும் அன்பை மட்டும் பார்த்திருக்கின்றனர். இன்றைக்கு அதிகமாக முகத்திலே அன்பை பார்ப்பதற்கு எங்களுக்கு இடம் இல்லையே. அதற்கு காரணம் தர்மம் அல்ல, அந்த தர்மத்தை பின்பற்றி தவறாக வழியிலே போகக்கூடிய அந்த மனிதனின் பிழை. இவற்றை எதிர்காலத்திலே மாற்றுவதற்கான வழிகள் இருக்கிறதா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்படியே சென்றால் ஏனென்றால் நிச்சயம் மாற்ற முடியும். எப்படி? நிச்சயமாக எங்களுடைய பயணம் எங்கள் மூலமாக அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறைகள் அடுத்து இந்த தர்மங்களை ஏற்றுக்கொண்டு நானும் தனிமையாக ஒரு சமூக சேவையோடு நான் வாழ வேண்டும் என்று விரும்பி வாற எங்களுடைய அடுத்த சிசியர்கள்
நாங்கள் உருவாக்கக்கூடிய சிஷ்யர்களை வந்து இந்த நாட்டிலே நல்லிணக்கத்திற்காகவும் நாட்டுக்கு ஒரு தலைமைத்துவத்துக்காகவும் இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் அன்பு காட்டக்கூடிய ஒரு சிஷ்யர்களை நாங்கள் உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் ஒரு மரக்கண்டை நாட்டி வைப்போம், அடுத்த தலைமுறை காயை பிடுங்கி சாப்பிடட்டும். சரியான அந்த காலத்திற்காக எங்களுடைய மக்களும் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் சுபீட்சமான ஒரு வாழ்வு என்பது எல்லோருக்கும் தேவையான ஒரு விடயம், காலத்தினுடைய தேவையாகவும் அது இருக்கிறது. இப்படி இருக்க இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும், இலங்கையினுடைய வரலாற்றிலே மகாவம்சத்தின்படி விஜயனுடைய வருகையோடு இலங்கையினுடைய வரலாறு ஆரம்பிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்று பாடநூல்களினுடைய அடிப்படையிலே விஜயனுக்கு முந்தைய வருகையிலே இங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய யக்ஷ நாகர் என்று அழைக்கப்படுகிற இரண்டு இனக்குழுக்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றிலே அந்தந்த இனக்குழுக்களுடைய வம்சாவளிகளாக சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நாகர்களுடைய வம்சாவளியாக சொல்லப்படுகிற தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பிரதேசங்களிலே இன்றைக்கு வெளிப்படக்கூடிய தொல்லியல் எச்சங்களை சில தேரர்களும் உட்பட்டு ஏன் அதை திசை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள்? இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? முதலாவதாக நான் சொல்ல வேண்டும், இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளுக்கு நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். எம் இலங்கை திருநாட்டிலே ஏதோ பல வருடங்களாக பல பிரச்சனைகள் இருந்தது, இப்பொழுது அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது. பழைய கசப்பான பிரச்சனைகளை நாம் இந்த உலகத்திற்கு எடுத்துக் கொடுக்காமல் நாம் நல்ல விடயங்களை கொடுப்பதற்கு நல்ல அழகான ஒரு தர்மத்தின் மார்க்கத்தை ஒரு பாதையை சரி செய்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். இதனூடாக இளம் தலைமுறைகள் எங்களோடு ஒற்றுமையாக கைகோர்த்து கொண்டால் நாம் ஒரு புதிய பாதையை ஆரம்பிக்க முடியும். இது என்னுடைய முதலாவது. இரண்டாவது, இலங்கையிலே என்னை பொறுத்தவரையில் இந்தியாவிலே வாழ்ந்த அசோக மன்னனின் மகன் தான் இந்த பௌத்த தர்மத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தான். நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன், இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த சைவ சமயத்தை பின்பற்றி வாழுகின்ற மக்களிடம் சித்தார்த்த கௌதம என்கிற இந்த புத்த பெருமான் பிறந்தது பாரத நாட்டில். அவர் பிறந்தது பாரதம் நேபாளிலே பிறந்து பாரத நாட்டிலே வளர்ந்தது. அவருடைய பிறப்பு சமயம் சைவம், இது நீங்களும் தெரிஞ்சிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அவர் சைவ சமயத்திலே பிறந்து சைவ சமயத்தை பின்பற்றி அவருடைய தகப்பன் சுத்தோத்த மாமன்னன், தாயார் மாமாயா தேவி இவர்கள் வந்து சைவ கலாச்சாரங்களை பின்பற்றினார். அதன் பிறகு அவருடைய பிறப்பின் அவர் ஒரு நாள் துறவரம் போவார், புத்தன் ஆகுவார், தர்மத்தை போதிப்பார் என்று அன்று வாழ்ந்த ரிஷிகள் முனிவர்கள் தான் கொடுத்தார்கள், சொன்னார்கள். அதன் பிறகு பாரத நாட்டிலே சித்தார்த்த கௌதம என்கிறவர் வந்து தியானங்கள் செய்து அன்று அவர் சைவ சமய தலைவர்களோடு தான் அவர் வாழ்ந்தார். மாற்று மதத்த மக்களோடு தான் அவர் வாழ்ந்தார். அவர் ஞானம் பெற்று இந்த புத்த தர்மத்தை முதலாவது போதித்தது இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்களுக்கு. அப்ப அந்த காலகட்டத்திலே இந்த தர்மத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சைவ சமயத்தை பின்பற்றியவர். அசோக மன்னன், பாரத நாட்டை ஆண்ட அசோக மன்னன் சைவ சமயத்தை பின்பற்றியவர். அதன் பிறகு புத்தாட தர்மத்தை கேட்டு அவர் ஒரு பௌத்தனாக மாறினார். மாறி புத்த பிரானவர்கள் பரிநிர்வாணம் அடைந்த பிறகு இந்த தர்மத்தை பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார். அதன் ஊடாகத்தான் அசோக மன்னனின் நண்பன் தான் இலங்கையை ஆண்ட தேவானாம்பியத்திச மாமன்னன். அசோக மன்னன் யோசிக்கின்றார், என்னுடைய நண்பனுடைய நாட்டுக்கும் இந்த பௌத்த தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை துறவரம் அனுப்பி அசோக மன்னனின் மகன் மீது என்கிறவர் இந்த இலங்கைக்கு இந்த பௌத்த தர்மத்தை முதலாவதாக கொண்டு வந்தார். இந்த பௌத்த தர்மத்தை கொண்டு வரும் போது இலங்கையை ஆண்ட தேவானாம்பியத்திச மாமன்னன் பௌத்தன் கிடையாது, நாக கன்னிகள் நாககோபி என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர், பூசை புனஸ்காரம் ஆராதனைகளிலே இருந்தவர். இந்தியாவிலே இருந்து அசோக மன்னனுடைய மகன் இலங்கைக்கு இந்த பௌத்த தர்மத்தை கொண்டு வந்து தேவானாம்பித்திச மன்னனுக்கு முதலாவதாக போதிக்கப்பட்டது. இந்த தர்மம் போதிக்கப்பட்டது
மற்ற மதங்களையோ மற்ற மார்க்கங்களையோ குறை சொல்லி இந்த மக்களை மதம் மாற்றுவதற்காக அல்ல. நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் வாழுங்கள், உங்களுக்கு இப்படியும் வாழலாம் என்ற போதனைகள். அப்பொழுது நான் இந்த இடத்துல கேட்க வந்த கேள்வி, இந்த பௌத்த தர்மம் முதலாவதாக தமிழர்களுக்கும் பாரத நாட்டிலே வாழ்ந்த சைவ மக்களுக்கும் அந்த நாட்டிலே பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களுக்கு போதித்திருந்தால், அதை சைவ மக்கள் முதலாவதாக பின்பற்றி இருந்தால், இலங்கையிலே புத்தனை முதலாவதாக பிடித்துக் கொள்ள வேண்டும் சிங்களவர்களா தமிழர்களா? அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே கந்தரோடை இருக்கிறது, அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். கந்தரோடையிலே தமிழ் பௌத்தம் நிலவியதற்கான எச்சங்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, தொல்லியல் எச்சங்களாக. இவை வந்து அந்த காலத்திலே தமிழ் மக்கள் தமிழ் பௌத்தத்தை பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இருக்கின்றது, இலங்கையிலே தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள். இது உண்மை. அப்படி இருக்கிற போது அந்த கால குறிப்பிடுங்கள். ஓ, இலங்கையிலே தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள், பௌத்த தர்மத்தை பின்பற்றிய தமிழர்களும் இருந்தார்கள். அதன் பிறகு தமிழ் பௌத்தர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் தேடி பார்க்கக்கூடிய நேரகட்டத்தில் இருக்கின்றோம். இப்பொழுது உள்ள தலைமுறைக்கு, ஜெனரேஷனுக்கு நான் கேட்கின்றேன், இலங்கையிலே தமிழ் பௌத்தர்கள் இருந்திருந்தால் இந்த பௌத்த தர்மத்தை முதலாவது சைவ மக்கள் தான் கேட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக இருந்தால், இந்த நாட்டிலே முதல் பௌத்த தர்மம் சொந்தம் தமிழர்களுக்கா சிங்களவர்களுக்கா என்று கேட்கிறேன். அதாவது தமிழ் பேசிய மக்களும் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள், அதனை எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவதாக இந்த நாட்டிலே தமிழ் பேசும் உறவுகளுக்கு தான் இந்த பௌத்த தர்மம் முதலாவதாக பின்பற்றக்கூடிய அந்த உரிமை இருக்கின்றன. இதை நான் நிறைய இடங்களுக்கு போய் சொல்லுவேன். உங்களுடைய அந்த வினாவின்படி இன்றைக்கு உண்மையிலே இந்த கந்தரோடை போன்ற பிரதேசங்கள் எல்லாம் அதற்கான ஒரு சான்றாக இருக்கிறது. தமிழ் பௌத்தம் எங்களுடைய பிரதேசங்களில் நிலவு இருக்கிறது. அந்த தர்மத்தை தமிழர்கள் ஏற்றிருக்கிறார்கள், அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், ஒழுகியிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களாக இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதே நேரத்திலே இன்றைக்கு பௌத்தம் என்பது இன்னும் ஒரு நில ஆக்கிரமிப்பிற்கான ஒரு வழியாக இருப்பதன் காரணமாக மக்களுடைய மனங்களில் ஒரு பீதி எழுகிறது. அப்படியும் நாங்கள் யோசிக்கலாம் இல்லையா? ஏனென்றால் உதாரணத்துக்கு நான் குறிப்பிடுகிறேன், வவுனியாவில் இருக்கக்கூடிய ஒலுமடு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், வெடுக்குநாரிமலை. அந்த மலையிலே காணப்படக்கூடிய பிராமி சாசனங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த பகுதிக்கு மக்கள் வழிபட செல்வதற்கு தொல்லியல் திணைக்களம் தடை விதித்திருக்கிறது. இந்த நிகழ்வை உங்களுடைய வினாவோடு பொருத்தி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமாக, இதுகளை தடை செய்திருக்கின்றது வந்து இலங்கையின் அரசியல் சூழ்ச்சி. இலங்கையை பொறுத்தவரையில் இன்று எல்லா மக்களும் தனிமையாக பிரிந்திருப்பது, இனங்களுக்கிடையே பிரிந்திருப்பது, மதங்களுக்கிடையே பிரிந்திருப்பதற்கு காரணம் இந்த உலகத்திலே இல்லாத ஒரு அரசியல் இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றதாகும். இந்த இலங்கை திருநாட்டிலே உள்ள அரசியலை நாங்கள் நம்புவதற்கும் தயாராக இல்லை, அந்த அரசியலுக்கு பின்னால் போவதற்கும் தயாராக இல்லை. நாம் மனித குலமாக ஒற்றுமையாக செயல்பட்டால் நாம் அனைவரும் உடைத்திருந்து அந்த இடத்தை நாங்கள் போய் பார்க்க முடியும். நான் என்ன கூற வந்தேன் என்றால், இலங்கையிலே சிங்களவர்களுக்காக போதிக்கப்பட்ட தர்மம் கிடையாது, கோட் புத்தாட தர்மம். அதை மூடத்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் கூடாது இலங்கையிலே வாழுகின்ற சிங்கள மக்கள். பௌத்த சாசனத்தில் இலங்கையிலே சிங்களவர்கள் மட்டும்தான் துறவரம் போக வேண்டும் என்பது கிடையாது. இந்த சாசனத்தில் யாரு வேணாலும் துறவரம் போகலாம், அந்தந்த மொழிகளிலே தர்மத்தை போதிக்கலாம். என்ன கூற வருகிறேன் என்றால், இலங்கையிலே தமிழர்கள் அதிகமாக ஒளி எழுப்ப வேண்டும். ஆனால் ஒளி எழுப்பி இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். சரியான ஒளிகள் எழுப்பவில்லை. எப்படி குறிப்பிடுகிறீர்கள்? எந்த இடத்திற்கு எந்த இடத்திற்கு இப்பொழுது நாங்கள் வந்து ஒரு இடத்தை பற்றி, ஒரு இதுகளை பற்றி பேசும் போது அமைதியாக ஒன்று சேர்ந்து அதுக்குரிய விளக்கங்களை கொடுக்க வேண்டும்.
இதைதான் சொல்லுகின்றேன். இதை பேச வேண்டுமானால் நாம் இன்னொரு நாள் அரசியலையும் சம்பந்தப்படுத்தி பேச வேண்டி. இந்த நாட்டை இன்று இந்த மக்களை இந்த இடத்துக்கு தள்ளியதே எம் நாட்டினுடைய அரசியல். அதில் இப்பொழுது நான் ஒன்று புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது இலங்கையிலே வாழுகின்ற சிங்கள மக்கள் மத்தியிலையும் சரி, பௌத்த துறவிகள் மத்தியிலையும் சரி, நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீங்கள் அந்த காலத்திலிருந்தே பிழைகளை தான் செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த சிங்கள மக்கள் மத்தியிலே கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது. இந்த தொழில் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது எங்களுக்கு தெரியும், இந்த ஜேதவன ராமைய பௌத்தத்தினுடைய மிக முக்கியமான வழிபாட்டு இடமாகவும் தொல்லியல் கலாச்சாரம் சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது. அதே போன்று ருவான் வெலிசாய் இருக்கிறது, துட்டஹைமனு மன்னனாலே அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற விகாரம் இருக்கிறது. இவையெல்லாமே புராதனத்துடைய எச்சங்களாக இருக்கின்றன. அந்த ருவான் வெலிசாயில் ஒரு பௌர்ணமி நாளிலே நாங்கள் இரவிலே சென்றால் அற்புதமாக இருக்கும். நான் கூட அங்கே சென்றிருக்கிறேன். இப்படியான தொல்லியல் இடங்களுக்கு நாங்கள் செல்ல முடியுமாக இருந்தால், அது பௌத்த மக்களோ அல்லது ஏனைய மக்களோ செல்ல முடியுமாக இருந்தால், இந்த வடுக்கனாரி மலை போன்ற தொல்லியல் சார்ந்த பிரதேசங்களாக, அதாவது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பிரதேசங்களுக்கு மக்களுடைய வழிபாட்டுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான உங்களுடைய முன்னெடுப்புகள் இவை தொடர்பாக ஏதாவது நீங்கள் எதிர்காலத்திலே செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி. நான் கூட அந்த வினாவை என்னால் ருவான் விலிசாய்க்கு போக முடியுமாக இருந்தால் ஏன் வடுக்கனார் மலைக்கு போக முடியாது? அது ஒரு ஆதங்கம் கூட மக்களிடத்துல இப்படியான சிந்தனைகள். எனக்கு நீங்க சொல்லக்கூடிய இடத்தை பற்றி நான் சரிவர அனைத்தையும் தேடி பார்த்து அதற்கு தேவையான ஆவணங்களை எல்லாம் சேர்த்து நான் வந்து இந்த நாட்டு ஜனாதிபதியிடம் பிரதமரிடம் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன். மிக்க நன்றி. அதே போல் புத்தசாசன அமைச்சி மூலமாக நான் பேசுவதற்கு தயாராகின்றேன் வருங்காலங்களில். இதுகளை நாங்கள் பேசி நீங்கள் கேட்டது போல் நாங்கள் தலதா மாளிகைக்கு போக முடியுமாக இருந்தால், ருவான் வெளிசாய போக முடியுமாக இருந்தால், அன்றாதபுர ஜெயஸ்ரீமா அரச மரத்தை பார்க்க போக முடியுமாக இருந்தால், மற்ற இடங்களுக்கு போக முடியுமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக மக்களுடைய உரிமைகளை நாம் தடுக்க முடியாது. மக்கள் வாழுகின்ற கொஞ்ச நாட்களில் அவரவர்களுடைய இடங்களுக்கு போய் அவர்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டும், அவர்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இடங்களை பார்க்க வேண்டும். இதெல்லாம் அவர்களுடைய உரிமைகள். இந்த உரிமைகளை மீட்டெடுத்து கொடுப்பதற்கு நாங்கள் தர்மத்தின் ஊடாக பயணிப்போம். இன்று நான் என்ன சொல்லுகின்றேன், எங்களை நம்புங்கள், எங்களுடைய வார்த்தையை நம்புங்கள். வரும் காலங்களிலே இப்பொழுதுதானே நான் ஆரம்பித்திருக்கின்றேன் என்னுடைய இந்த தர்மத்தின் சேவையும் சாசனத்தின் சேவையும் மனித சேவையும் சமூக சேவையும் இப்பொழுதுதான் நான் ஆரம்பித்திருக்கின்றேன். உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளுக்கு சொல்லுகின்றேன், எங்களுக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் தாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு விடயமாக நாங்கள் பேசி இன்னும் வரும் காலங்களிலே அந்த உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்து அவர்களுக்கும் அந்த இடங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் சில விஷயங்களை செய்து கொடுப்போம். காரணம், சட்டத்தை உருவாக்கியதே மனிதன் தான். அந்த சட்டம் மனிதனை வாழ வைப்பதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த மனிதன் இன்னொரு மனிதனை கெடுத்து வாழ்வதற்கான சட்டங்கள் இருக்கக்கூடாது. இப்ப பல நாட்களுக்கு முன் நான் யாழ் நகரத்திற்கு போயிருந்தேன். அங்க போய் மக்களை பார்க்கும் போது மக்கள் இன்னும் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய அடுத்த பயணம் இலங்கையிலே ஒவ்வொரு இடங்களுக்கும் போக வேண்டும். தமிழர்களாக இருக்கலாம், சைவ மக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம். என்னுடைய கண் பார்வைக்கு நான் பார்ப்பது இவர்கள் எல்லாம் மனிதர்கள். இதை எல்லா இடங்களுக்கும் நாங்கள் போக தயாராக இருக்கின்றேன். எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும். அவர்களின் மனதிலே உள்ள காயங்களுக்கு மருந்து போட வேண்டும். அவர்களின் அடுத்த தலைமுறை குழந்தைகளை இந்த நாட்டிலே நான் நிம்மதியாக அமைதியாக வாழ வைக்க வேண்டும். அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தர்மத்தினை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களையும் தன்னுடைய தாய்நாடு என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். சரியான புரிதல் என்பது ஏற்படுகிற போதும் அதே நேரத்திலே சமத்துவமாக எல்லா இனக்குழுக்களும் சரியான முறையிலே நடத்தப்படுகிற போது, அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு நீதியான பாதையிலே பயணிக்கிற போது மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய வாறு இருக்கும். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோடு நீங்கள் இணைந்து கொண்டமைக்கும், நிறைவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும். நான் இன்னும் ஒரு விடயத்தை உங்களிடத்திலே நான் இந்த நிகழ்ச்சியுடைய இறுதியிலே குறிப்பிட விரும்புகிறேன்.
உங்களை நான் நேர்காணல் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது என்னுடைய சில அலுவலர்கள் குறிப்பிட்டார்கள், தேரரை எடுக்க போகிறீர்களா, அவர் தமிழ் கதைப்பாரா அப்படி கேட்டார்கள். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இங்கு வாழுகிற மக்களுடைய, அதாவது இந்த வடகிழக்கிலே வாழுகிற மக்களுடைய மனோநிலை என்பது அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அவருடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் தேர்கள் என்றால் இவர்கள் இப்படித்தான் நடப்பார்கள் என்று நாங்கள் அந்த கடந்த கால அனுபவத்தின் ஊடாக உணர்ந்திருக்கிறோம். இப்படி இருக்க உங்களோடு நாங்கள் காத்திரமான ஒரு உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறோம். மிக்க நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நிச்சயமாக அந்த மக்களின் எண்ணம், அவர்கள் அப்படி நினைப்பது நியாயம். காரணம், இந்த நாட்டிலே பௌத்த துறவிகள் தமிழ் மொழியை பேசவில்லை, தமிழர்கள் மத்திக்கு போகவில்லை. நான் சொல்லிவிட்டேன், நாம் புதிய தலைமுறை. அன்பு உறவுகளே, பழைய விடயங்களை மறந்து விடுங்கள். உங்களை தேடி நாங்கள் வருவோம், காத்திருங்கள். இந்த காணொலி ஊடாக உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் உறவுகளுக்கு எங்களால் பேச கிடைத்ததற்கு, இந்த வாய்ப்பை அளித்த எங்களுடைய இந்த தொலைக்காட்சிக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். சகோதரி, உங்களுக்கும் நன்றி. எங்களை தொடர்பு கொண்டு நேரகாலங்களை ஒதுக்கி எங்களுக்கு வாய்ப்பு அளித்ததற்கு உங்களுக்கும் நன்றி. உங்களுடைய குழுக்களுக்கும் நன்றி. இம்மாதிரியான சமூக சேவைகளை நீங்கள் இன்னும் தொடர வேண்டும். நல்ல உள்ளங்களை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். நல்ல விடயங்களை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவதற்கு உங்களுக்கும் இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் ஆசீர்வாதம் புரிய வேண்டும். இந்த பௌத்த துறவின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கின்றது. வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். வணக்கம். பகலங்கம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். உள்ள விடயங்களை உள்ளபடி பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களோடு இணைந்திருந்தவர் சர்வமத நல்லிணக்கத்திற்கான பிரதிநிதி பகவந்தலாவ ராகுல தேரர் அவர்கள். அவர்களோடான கருத்துக்களை உங்களுடைய இல்லத்திரைக்கும் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.